குத்துக்கறி கல்லப்பருப்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஒரு ஆனியன் சிறியதாக வெட்டப்பட்டது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இரண்டு தக்காளிகள் குத்துக்கறி பெங்கால் கிராம் கடலைப்பருப்பு சால்ட்டு அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் இதெல்லாம் எடுத்துக்கணும். முதல்ல ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ அது நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு சிறிதளவு அதில் போடணும். டெலிஷியஸ் மட்டன் தால் கீமா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் செய்வது எப்படி? இதை செஞ்சீங்கன்னா நீங்கள் அடிக்கடி செய்வீங்க, உங்கள் குழந்தைங்க கேட்பாங்க இதை அடிக்கடி செய்ய சொல்லி, அவ்வளோ ருசியாக இருக்கும். ப்ளைன் கீமா செய்கிறத விட அதில் வந்து இந்த டால் போட்டு செஞ்சு பாருங்கள். கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு கப் ஊற வச்சிடணும். ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடியே, இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அது நல்லா ஊறி வைக்கணும். இப்போ இதில் தக்காளி போட்டிருக்கோம், இரண்டு தக்காளிகள் சிறியதாக வெட்டின தக்காளியை போட்டு வதக்கிட்டு அப்புறமா இதில் மஞ்சள் தூள் போட்டு வதக்குறோம். அப்புறமா வந்து நம்ம மிளகாய் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1.5 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். வேறு எதுவுமே தேவையில்லைங்க. இது குயிக்காக 5 நிமிஷத்தில் குக்கரில் பண்ணுற டிஷ், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ஆனால் டேஸ்ட்டில் வந்து இது எங்கேயோ இருக்கும். இப்போ எண்ணெய் ஓரம் பிரிஞ்சு வரும்போது இந்த கைமா கறி, கீமா, மட்டன் கீமா சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டப்பட்ட கீமாவை போட்டு அதில் பரட்டணும். இதில் எந்த ஸ்டேஜில் வேணால் நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது கிரேவி மாதிரி திக்காக இருக்கணுங்க. இப்போது கடலைப்பருப்பு, ஊற வச்ச கடலைப்பருப்பு 1 கப், இதில் வந்து இப்போது 1/4 கிலோ கொத்துக்கறிக்கு 1 கப் கடலைப்பருப்பு ஊற வச்சு இது போட்டோன்னா சரியாக இருக்கும். இது ரெண்டு காம்பினேஷனும் உலகத்திலேயே இல்லாத ஒரு காம்பினேஷனுங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், சாதத்துக்கு சாப்பிட்லாம், பரோட்டாக்கு சாப்பிட்லாம். இப்போ நான் உப்பு இப்போ இந்த ஸ்டேஜில் போட்டுக்கிறோம். நீங்கள் வந்து வெங்காயம் வதக்கும் போதே கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கான உப்பு இதை வந்து நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போது அவ்வளோதாங்க. இதில் நம்ம தேவையான அளவுக்கு கறி வேகிற அளவுக்கான தண்ணியை ஊற்றி குக்கரை மூடிட்டு நீங்கள் இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா கறி வந்த பிறகு உங்களுக்கு சுவையான மட்டன் டால் கொத்துக்கறி கைமா ரெடி.